உத்தரகாண்டில் சனிக்கிழமையுடன் மீட்பு பணிகள் முடிவுக்கு வந்ததை அடுத்து ராணுவ மற்றும் விமானப்படை ஹெலிகாப்டர்களும் வீரர்களும் முகாமுக்கு திரும்ப துவங்கியுள்ளனர் இருப்பினும் தொடரும் பணிகளுக்காக தரசு மற்றும் கூசார் மீட்பு முகாம்களில் சில ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இரு வாரங்களுக்கு முன் உத்தரகாண்ட் மாநிலத்தை புரட்டி போட்ட பேய்மழை ருத்ரபிரயாக் சாமோலி உத்தர்காசி மாவட்டங்களை துவம்சம் செய்தது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த மீட்பு பணிகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது மீட்பு பணியில் இந்திய விமானப்படை மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த அறுபது ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன சுமார் எட்டாயிரம் ராணுவ வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர் கடந்த பதினேழாம் தேதி முதல் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது முறை பறந்து சென்று நாற்பத்தி ஆறாயிரம் பேரை மீட்டு வந்துள்ளன அத்துடன் தரைவழி மார்க்கமாகவும் ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனா் ஜோஷிமதியிலிருந்து கோவிந்தகாட் செல்லும் பாதை சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பாதையில் யாத்ரீகர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெளியேறி வருகின்றனர் இருப்பினும் இன்னும் சுமார் ஆயிரம் பேர் வரை பத்ரிநாத் ஹர்சில் பகுதி மலைமுகடுகளில் சிக்கியுள்ளனர் தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதால் பாகிரதி நதியில் வெள்ள நீர் அதிகரித்து வருவது அதிகாரிகளை கவலையடைய செய்துள்ளது கரையோரம் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் உள்ளூர் மக்கள் உணவுக்காக தொடர்ந்து தவித்து வருகின்றனா் இதற்கிடையே இதுவரை மீட்கப்பட்டுள்ள எண்ணூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள் தொடர்ந்து தகனம் செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் இன்னும் மூவாயிரம் பேரை காணவில்லை என்று அரசு தெரிவித்துள்ளதால் பலி எண்ணிக்கையும் அதற்கு சமமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது கேதார்நாத் புண்ணிய ஸ்தலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் பலியாயினர் மீட்புப் பணிகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தாலும் தரசு மற்றும் குபுசார் மீட்பு முகாம்களில் சில ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் தொடர் பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இருந்து மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த கடைசி குழுவினர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்துக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி ஜக்கையின் தலைமையில் மீட்பு பணிக்காக சென்றிருந்த அதிகாரிகள் குழுவினரும் டெல்லி திரும்பினர் நான்கு தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் பெரும்பாலான தமிழர்கள் மீட்கப்பட்டு விட்டதாகவும் ஆனால் பதினான்கு பேர் நிலை குறித்து தெரியவில்லை என்றும் ஜக்கையன் தெரிவித்தார் இதற்கிடையே உத்தர்காண்ட் கேதார்நாத் கோவிலுக்கு வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து மதிப்பிட இந்திய தொல்லியல் குழு நிபுணர்கள் ஐந்து பேர் அங்கு செல்லவுள்ளனர் தற்போது கேதார்நாத் கோவில் தொல்லியல் துறையின் கீழ் இல்லாவிட்டாலும் அந்த கோவிலை புனரமைப்பது குறித்து நிபுணர் குழுவினர் தங்களது பரிந்துரையை உத்தர்காண்ட் முதல்வர் பகுகுணாவிடம் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளனா்